அப்பனுக்கு அப்ப ஊர்ல இருப்பான்னு நம்ம தளபதி சொல்ற டைலாக் தான் ஞாபகம் வருது அந்த மாதிரி ஒரு வேலையை தான் நம்ம குடிமகன்ஸ் ஐயோ ஐயோ சாரி சாரி மது பெரியர்கள் லாக்டவுனில் அத்தியாவசிய தேவைகளுக்கே அல்லாடிட்டு இருந்தாலும் நம்ம குடிமகன்ஸோட கவலை எல்லாம் ஐயோ டாஸ்மாகக்கை மூட்டாங்களே சரக்கு இல்லையே கையெல்லாம் உதறமே அப்படின்னு பதறி தான் போயிருந்தாங்க லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு என்னடா இது எப்படா டாஸ்மாகக்கை துறப்பாங்க குடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்ச நம்ம குடிமகன்ஸ் தடாலடியாக காலத்தில் இறங்கி யூடியூபெல்லாம் ரெஃபர் பண்ணி சரக்கு ரெடி பண்ணுறது எப்படின்றத கண்டுபிடிச்சி பல விஷயங்களை பண்ணாங்க சானிடைசர்லேருந்து எப்படி பிரிச்சு எடுக்கிறத அப்படின்ற மாதிரியான பல விதமான சோதனைகள் எல்லாம் பண்ணி ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராகவே மாறிட்டாங்க ஓகே இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நம்மளோட குடிமகன்ஸ் அப்படின்னு முடிவு பண்ண நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மே செவன்த் அன்னைக்கு கடையை ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஹாப்பியான நம்ம குடிமகன்ஸ் வெறித்தனமாக சரக்கு வாங்கி படுத்திருந்த இந்தியன் எக்கனாமியை தூக்கி நிறுத்திட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் ஒரே நாளில் இந்திய டாஸ்மாக் வரலாற்றில் முதன்முறையாக அப்படின்னு சொல்கிற மாதிரி நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை வசூலாக கொடுத்து படுத்திருந்த கவர்மெண்ட்டை குஷிப்படுத்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இதுக்கு நடுவுல டாஸ்மாக ஓபன் பண்ண கூடாது இத மூடியே ஆகணும் அப்படின்னு பல பேரு கேஸ் எல்லாம் போட்டு ஒரு பக்கம் அது போயிட்டு இருந்துச்சுங்க நம்மளோட மது பிரியர்களுக்காகவே இன்னைக்கு டாஸ்மாக ஓபன் பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் மது விற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது டோக்கன் சிஸ்டம் டோக்கன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி குறிப்பிட்ட அளவுல தான் ஒரு குறிப்பிட்ட பர்சன் மது வாங்கணும் அப்படின்றதுக்காக கலர் கலரா டோக்கனை கொடுத்தாங்க நாங்கெல்லாம் அதுக்கும் மேல அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம குடிமகன் அந்த டோக்கனை கலர் ஜெராக்ஸ் எடுத்து சரியான அட்ராசிட்டியா பண்ணிருக்காங்க எங்க பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தான் இந்த வேலைய பாத்துருக்காங்க கடலூர்ல வாங்கின டோக்கனை கலர் ஜெராக்ஸ் எடுத்து பதினாறு பேரு கைதாகிருக்காங்க அவங்களோட ஆசை என்னன்னா நாங்க கலர் கலரா ஜெராக்ஸ் எடுப்போம்ல அப்படின்னு நம்ம குடிமகன் மாஸ் பண்ணிட்டாங்க இதுல காட்டுற இவங்களோட அறிவை ஒருவேளை நல்லபடியா பயன்படுத்திருந்தாங்கன்னா இந்தியா என்னைக்கோ வல்லரசாயிருக்கோங்க ஆனா இந்த குடிக்கிறதுக்காக இந்த குடிமகன்ஸ் பாடுற பாட பார்த்தா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே இது தோணுதுல அவ்வளோ வெறி நம்ம மாப்பிள்ளைங்களுக்கு அப்படிதானே எஸ் அதை வச்சுதான் நம்ம மீன் கிரியேட்டர்ஸும் பல மீன்ஸ போட்டுட்டே வராங்க சோ குடிமகன்ஸோட இந்த நிலைமைய பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க